ராமாயணம் மகாபாரதம் பாத்தீங்களா பேரை மட்டும் தான் சொன்னோம் என்ன சொல்ல வரணும்னு தெரியாமையே அந்த ராமாயணம் மகாபாரதம் சொன்னேندirச்சி டக்குனு கை தட்டிறதுக்கு ஊருக்குள்ள ஒரு கூட்டம் கூடு ராமின் 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 ஆ அந்த கூட்டம்தான் ராமாயணம் மகாபாரதத்துக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க கொண்டாடிட்டு போறோம் அதே போல கொண்டாடி நிக்கிற அந்த ராமாயணம் மகாபாரதத்தை என்சிஆர்டி பாடம் திட்டத்துல சமூக அறிவியல் சம்பந்தமான பாடத்தில் சேருங்கோ இந்த மாதிரி யார் சொல்கிறதுங்க ராமாயணம் மகாபாரத பாடத் சேருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் அற்புதமான திட்டத்தெல்லாம் யார் போடுவாங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்குது இல்லைங்களா கட்டி 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 கட்டிக்கலர் லிபி சேட்டி ஆ இப்போதைக்கு இந்த கட்சி தானே ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்காங்க அதே போல ஒன்றிய அரசு அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற என்சிஆர்டி பாட புத்தகத்தில்

என்சிஆர்டி பாட புத்தகத்தில் இதற்கு முன்பாக வர்ணாசிரமம் சம்பந்தமான பாடத்தை ரொம்ப அழகாக சேர்த்துட்டாங்க புகைப்படத்தோட இந்த வர்ணாசிரம அடுக்குகள் எப்படி இருக்கும்ட்டு அடையாளப்படுத்தியிருக்காங்க இப்படி அசாட்டா வர்ணாசிரம அடுக்கு முறையிலே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு என்சிஆர்டி பாட புத்தகத்தில் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட ராமாயண மகாபாரதத்தை சேருமோன்னு தேசிய கல்விக்குழு சொன்ன பிறகும் கூட நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றாங்கன்னா அப்போ அதுக்குள்ள ஏதோ உள்குத்து மர்மம் இருக்குது இந்த மாதிரி உள்கூத்து அதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு ஒரு மர்மத்தையோ ரகசியத்தையோ உண்மையோ நம்ம உடச்சோன்னு வச்சுக்கோங்க எடுத்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க ஐயோயோ அந்நாயத்துக்கு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இழிவுபடுத்திட்டாங்களே இந்துக்களோட விரோதிகள் இப்படி நடக்கிறாங்களேன்ட்டு நம்மக்கிட்ட சண்டை வருவாங்க ஆனால் பாருங்க எந்த ராமாயண மகாபாரதத்துக்கு சொந்தக்காரகன் நாங்கள் தான் சொல்லி பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சு சுற்றி இருக்காங்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்த மிக முக்கியமான சார்பாலே இந்த மகாபாரதத்தில் இருக்கிற அற்புதமான போஷன் மேடை போட்டு மைக்கு கட்டி சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி வீராஜன் கொண்டாச்சு பரசுராமர் இருபத்தோரு தலைமுறை கத்திரிய ராஜாக்களை கொண்டுட்டார் இது முதல் நாள் பார்த்தோம் பஞ்சசியமந்தகம் கஷேத்திரம் பார்க்கும்போது இப்போ இப்ப விஞ்சிருக்கா அந்த கத்திரிய ராஜாவின் பத்தினிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோஹிதர் சொன்னாரா ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சு குழந்தையை பெத்துக்கோங்கோ நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது ராங்கா விழுந்தது ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சு குழந்தையை பெத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்துல பாரதியத்தில் எடுக்கிறேன் நோ கமெண்ட்ஸ் ஆ அதாவது பார்த்தேன் இல்லை எங்கள் காதலில் வேறு எதோ விழுந்தது இல்லை எதுக்காக நோ கமெண்ட்ஸுன்னு சொல்கிறோன்னு சொன்னால் இதில் நம்ம என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறதுங்க இப்போ நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ண போய் எயிட்டீன் ப்ளஸ் அடென்ட் கன்டென்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வேறு யூடியூபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது நிறைய ஏகப்பட்ட கடுபடி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சிக்கச்சக்கமாக இருக்குது இதே போல் சார்வால் சொல்கிற சாதாரண சாம்பிள் விஷயங்க பின்னாடி நிறைய வருது இந்த சாதாரண ஆரம்ப சாம்பிள் விஷயத்துக்கே நம்மளால் கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளவு கர்ண கட்டூரமாக இருக்குது இது எப்படி சார்வால் மேடை போட்டு மைக்கு கட்டி அவ்வளவு பேர் முன்னிலையில் அதுவும் பாருங்கள் பெண்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க முன்னாடி சொல்கிறாருங்க போடுங்க ஏன்னா இப்போ உங்கள் பிள்ளை போயாச்சு ராணிகள் மிஞ்சிருக்கா அப்படின்னா யாராவது ஒருத்தரை வச்சு குழந்தைய பத்து எடுக்க வேண்டியதுதான் வியாசர் வந்தார் அம்மாவை பார்த்து சொன்னார் அம்மா என்ன அம்பிகா அம்பாலிகாவோட உறவு சின்ன இந்த குலத்தை விருத்தி பண்ணுனா ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொல்றாரு மூணாவதா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க லாஸ்டா பின்னாடி நம்ம சொல்லுவோம் அத அம்பிக்கையே அமிச்சா அம்பிக்கை போய் பார்த்தா விசித்திர வீர விட்டுட்டு இவருடைய அப்படின்னு கண்ண முடிய விட்டா உற வச்சுடா உற வச்சுடா வியாசர் சொன்னார் இனிமே உனக்கு ஒரு குழந்தை ஒரு நாள் பிறக்கும் பிறக்கிற குழந்தை வீரனா இருக்கும் ஆனா கண்ணு தெரியாது அதுக்கு அப்படின்னு

அப்படியே சொல்றாரு தெரியலீங்களே அனிமிக் ஐட்டம் பேல் சரி அதை போல அந்த அம்மா ஃபீல் ஆனதை எழுத்து வடிவத்தில் எழுதி வைத்ததை படிப்பதை காட்டிலும் சார்வாடு சொல்றதுதான் பேல் ஐட்டம் அதனால அவர் சொன்னார் உனக்கும் ஒரு பிள்ளை பரப்பான் ரொம்ப நல்லவன் ரொம்ப வீரன் ஆனா கொஞ்சம் வெளுப்பா இருப்பான் பாண்டூன்னு பேர் அவனுக்கு வெய் சொல்லி அனுப்பிச்சுட்டார் ஓடுங்க மேற்கொண்டு அதனால சத்தியவதி பார்த்தேன் ஏண்டி குழந்தையிட பெற்று ராஜ்யத்துக்கு ராஜா ஆக்குங்கோனா ஒரு கண்ணு இல்லாத குழந்தையும் இந்த மாதிரி குழந்தையை பெற்று வச்சா இந்த ராஜா எப்படி நால நடத்தும் உலகத்தை அதனால அம்பாளிகா நீ மறுபடியும் போ இதே வேலையாம்மா இருந்திருந்து இருக்காங்களா கண்ணு பொரிப்பா இருக்குதுடா எவனுக்கு வேணும்னு பிறப்பு இந்த கதையோட முடிவு அதாவது அம்பிகா அம்பாலிகா ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா மூன்றாவதாக ஒரு தாய் கூடம் இருக்கிறாங்க அந்த முடிவை நம்ம இந்த காணொலியோட முடிவுலையே சொல்லுவோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் இவர் சொன்ன சார்வால் சொன்ன அந்த மிக முக்கியமான போர்ஷனில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது ஏன் ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது முதல்ல இந்த ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே நடந்ததுன்னு நம்பினுக்கிறாங்க யார் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்புகிறாங்களோ அதே போல் நம்புகிறவங்க இது ரெண்டுமே நடந்தது அப்படின்னு நம்பினுக்கிறாங்க அவங்க நம்பிக்கையின் படி பார்த்தாலே மகாபாரதத்துக்கு முன்னாடியே ராமாயணம் நடந்திருக்கு ராமாயண காலத்துல தான் தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தின்னு இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது ராமரோட அப்பா தான் அந்த ராமாயண காலத்திலேயே கணவன் இறந்து விட்டால் மனைவியும் உடனே உடன்கட்ட ஏற சம்பிரதாயம் இருக்குன்ட்டு நாங்கள் சொல்லுங்க சார்வால் தான் சொல்லியிருந்தார் தசரத சக்கரவர்த்தி தசரதர் இறந்தார் கோசலை கைகை சுமித்திரை மூணு பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் மற்ற அறுபதாயிரம் மனைவிகள் மற்ற எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது தசரத சக்கரவர்த்தி இறந்த பிறகு சுமார் அறுபதாயிரம் மனைவிகள் மூணே மூணு பேரை தவிர ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இருந்தா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க உடன்கட்டை ஏறதுல அவங்க உடன்கட்டை ஏற வேணாம் குழந்தைகளுக்காக வாழலாம் பாக்கி குழந்தை இல்லாத அறுபதாயிரம் மனைவியில மூணு பேர் கழிச்சுட்டா ஐம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் கணக்கு சரிதான் நினைக்கிறோம் ஐம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேரை சுமித்திரை தவிர மற்ற எல்லா மனைவிகளும் உடன்கட்டை ஏறிட்டான் நம்ம பொண்ணோட ஆத்துக்கார மாப்பிள்ள போயிட்டான் விட்டுலாமா அப்படியே சோ இந்த கணக்குப்படி பார்த்தா மகாபாரதம் நடப்பதற்கு முன்பாகவே ராமாயண காலத்துல உடன்கட்ட ஏற சம்பிரதாயத்தை வச்சிருந்துருக்காங்க கணவன் மேல அவ்வளவு ஒரு பதி பக்தி ஒவ்வொரு பெண்களிடத்தும் இருந்தது இப்போ இவங்க உருட்டு இந்த உருட்டுப்படி பார்க்கும் போது பரசுராமர் அந்த சத்திரிய ராஜாவை கொண்ணுறதா சொல்றாரு கொன்னதுக்கு அப்புறம் ராணி வந்து தனியாயிடுறாங்க அவங்க ராஜாங்கத்தை ஆள முடியாததால ஊர்ல இருக்கிற சார்வால் கூட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் கிட்ட போயிட்டு ராஜாணத்தை கண்டினியூ பண்ண சொல்றாங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுன்னு குழந்தைய பத்துக்கோங்க ஆனா பாருங்க இந்த இடத்துல அதுக்கு வேலையே கிடையாது கணவன் இருந்த பிறகு கையோட நம்ம பழக்கமே மனைவி மாறி உடன்கட்டை ஏத்தது தானே கணவன் இறந்துவிட்டால் மனைவி உடன்கட்டை ஏறி இதற்கு சதி ஏறுதல் என்று பெயர் சோ அப்படி கணவன் இறந்த பிறகு மனைவியும் கூடவே உடன்கட்டை ஏற பட்சத்துல அதற்கு பிறகு அந்த அம்மா யோசிக்க வேண்டிய அடுத்த கட்ட வேலை அங்க இல்லவே இல்லைங்களே ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு குழந்தையை குழந்தைய பெத்துக்கோங்க அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து உண்மையை ஒத்துக்கணும் தசரத சக்கரவர்த்தியை குறித்து நாங்க கழட்டி விட்ட பொய் ஆண்டாண்டு காலமா கழட்டி விட்ட பொய்கள் எல்லாமே பொழப்புக்காகத்தான் அதெல்லாம் சும்மா விம்பிளி பி பிலாப்பிக்காக நாங்கள் ஒத்தினிந்தோம் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கோங்க இல்லையா மகாபாரதத்தை குறித்து இப்போ உருட்டை உருட்டு பொய் எங்கே அதையாவது ஒத்துக்கணும் சொல்கிறா ராயங்கட்ட பிள்ளைங்கள போங்கடா நீங்க உங்களை சரி அதையும் விடுங்க அது என்ன இருபத்தி ஓரு தலைமுறை ராஜாக்களை கொடுறது இருபத்தோரு தலைமுறை க்ஷிரிய ராஜாக்களை கொன்னுட்டேன் ம் இருபத்தி ஒரு தலைமுறை சத்ரிய ராஜாக்களை கொண்ணதான் சொல்றாரு இப்போ இருபத்தோரு தலைமுறை எதுக்குங்க இப்போ முதல் தலைமுறை காலி பண்ணிட்டாலே அடுத்த தலைமுறைக்கு வேலையெல்லாம் போயிட போதே எதுக்காக இருபத்தி ஒரு தலைமுறை ராஜாக்களை முதல்ல தலைமுறை ராஜாக்களை இப்ப மூணாவது தலைமுறையை கொண்டுட்டாலே அதற்கு பிறகு நாலாவது தலைமுறை அங்க வேலையே இல்லை இருபத்தோரு தலைமுறை எதுக்காக ஏன் கூட்டத்தை சேர்க்குறீங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஏக்கர் பேசப்படாது

ஒரு வருடத்துக்கு முன்பாகவோ அல்லது பத்து தினங்களுக்கு முன்பாகவோ நடந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம எடுத்து சொல்லும்போது என்னங்க பக்கத்துலேருந்து யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் பாருங்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த மகாபாரதத்தில் வருகின்ற கதாபாத்திரங்களோட எக்ஸ்பிரஷனை கூட சார்வால் பக்கத்துலேயே இருந்து இல்லை டியூப்லைட் எல்லாம் போட்டு நல்ல வெளிச்சமான பிரகாசமான இடத்துல விசித்திர வீரியனை விட்டுட்டு இவர் வழியா அப்படின்னு கண்ணு மூடிட்டா அவங்க எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்த மாதிரி சார்வாழ் இன்ச்சு இன்ச்சா அழகா வர்ணிக்கிறாரே பாஸ் நான் வேணா போய் விளக்கிறது விட்டுமா ஆன்மீகத்தை குறித்து நாங்க ஊர் ஊரா விளக்கி நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்படி ஆன்மீகம் சம்பந்தமாக பேசும்போது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் இருக்கிற எல்லாம் அதில் அடக்கம் ஆனால் அந்த இடத்துல பாருங்க அந்த வேறுபாடு கருப்பா இருக்கிறவங்களை குறித்து வியாச கருப்பா இருப்பார் சுமாராக தான் இருப்பார் ஷேவெல்லாம் பண்ணிக்க மாட்டார் தீட்சையெல்லாம் வச்சுட்டு அப்படி சுமாராக தான் இருப்பார் பார்க்கறது யார் பார்த்தா அதை போல தான் அப்படி அவர் இருந்தார் அந்த சமயத்தில் ஷேவிங் பண்ணாமல் ரொம்ப கருப்பாக அப்படி இருந்தார் அப்படின்ற ஒரு உருவத்தை யார் பார்த்தா அந்த சமயத்தில் யாராவது சார்வாலோட அது யாருங்க அது எந்த கதாபாத்திரம் யாசர் கதாபாத்திரம் யாசர் கதாபாத்திரத்தோட உருவம் இப்படி தான் இருக்கும்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்களா நாங்கள் கேட்கலங்க நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் நாங்கள் கேட்கவே இல்லை சார்வாள்கள் உருட்டை உருட்டை பார்க்கும்போது யாராவது எஞ்சி வந்து கேட்டுற போகிறாங்கன்றோம் கருப்பாக சுமாராக இருப்பாங்கன்னு சொல்றேலே யார் சார்வால் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பல நூறு இல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் கூட உருட்டி ஓரமா வச்சுட்டு நிகழ்காலத்துக்கு வருவோம் ஒரு இயக்குனர் சுத்தி நார் மோகன்ஜி சக்திரியன் போட்டே சுத்தினுக்கா சமூக பக்கங்கள்ல தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் புதுசு யாருமே கொடுக்காத பார்க்காத ஒரு புதிய கோணத்தில் கதையெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஊற்றி இருக்காரு அதை போல் உருட்டல் மன்னன் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயம் பணைய வைக்கணும் சார் எதிர்காலத்தை பணைய வைக்கணும் உங்கள் உயிரை பணைய வைக்கணும் வெரி வெரி வேறு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா கூட இருக்காது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் சார்வாழ் இந்த சத்ரிய வம்சத்தை குறித்து சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் அவர் இருதயம் எப்படிங்க தாங்கும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் வடிவேலு ஐயோ சுக்கு சுக்குலான்னு உருக்கிட்டீங்களேன்னு கதற மாதிரியே நம்ம மோகன்ஜி சத்ரின் அவர்கள் சார்வால் சொல்ற இந்த சத்ரிய வம்சத்தை குறித்த உருட்டெல்லாம் கேட்டார்னா சுக்கு சுக்குலா ஆயிடுமேங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை கண்ணாடி தருது இதுக்கு நடுவுல பாருங்க அவங்க வேற வந்துருவாங்களே யாருங்க

கழட்டி விடுறாரு சாருக்கு இந்த வேமா சூசோ அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ் அகராதியில் இருக்கிறதே தெரியாதோ சரி அதெல்லாம் இருக்கிறது தெரியாதுன்னு சொன்னாலும் இந்த கதையெல்லாம் எதுக்காக இப்போ இந்த காலத்தில் கூட சொல்லி ஊற்றினுக்கிறீங்க ஏதோ படிப்பறிவு விஞ்ஞானம் வளராத அந்த காலத்தில் பொழப்புக்காக இதை போன்ற கதையெல்லாம் ஊர் ஊரா சொல்லி ஊற்றினுந்தோம் உந்துன்னுந்தோம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு நம்ம இப்போ சொன்னோன்னு வச்சுக்கோங்க ஐயோ பிளவை ஏற்படுத்த பார்க்குறாங்களே யாரு இதே போல கதையை இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்ததுன்ட்டு ரெண்டு பிரிவுகளுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தது சார்வாழு அது குறித்து உள்ளே இருக்கிற உள்ளர்த்தத்தை நம்ம எடுத்து ஏதாவது சொன்னா அது எப்படிங்க பிளவை ஏற்படுத்துவதாக ஆகும் எதுக்காக சார்வாள்கள் இதே போல ஊர் ஊரா மேட மேடையா இதே போல கதையெல்லாம் ஊற்றி நினைக்கிறாங்கன்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யாருக்கு யாருக்கு இடையே பிளவை ஏற்பட்ட முயற்சி பண்ணுறாங்கன்ட்டு அதே இப்போ கரண்ட் இயரில் விஞ்ஞானம் வளர்ந்த படிப்பறிவு வளர்ந்த இந்த காலத்தில் இதே போல் கதையெல்லாம் ஏன் சாமி மேடை போட்டு மைக்கை கட்டி ஊற்றி நிற்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க உடனே பாருங்க அந்த கூட்டத்தை சேர்ந்த சார்பாள்களே சண்டைக்கு வருவாங்க ஏங்க என்னங்க இது அநியாயமாகுது அக்கரமாகுது வாரிசு இல்லாத குடும்பம் தங்களுக்கு வாரிசு வேணும் அப்படின்றதுக்காக எங்க போறாங்க நிறைய ஃபெர்டிலிட்டி கிளினிக்கை தேடி போறாங்க எனக்கு பொண்ணு தான் வேணும் லைக் வித்யா வாக்ஸ் அப்சல்யூட்லி பெட்ரோல்ஸ் லைட்டே தான் வேணுமா இப்போ விஞ்ஞானம் வளர்ந்ததால் நீங்கள் இந்த விஞ்ஞானத்தின் வழியாக நீங்கள் இதை போல தேடி போகிறீங்க அப்போ விஞ்ஞானம் வளரல அதனால பாருங்கள் நாங்கள் அந்த வழியே எது வரம் கொடுக்குற அந்த வழியை நாங்கள் தேடி போனோம் இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சப்பக்கட்டு கட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சரி சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ வாரிசு இல்லாதால விஞ்ஞானத்தின் வழியாக உருவான மருத்துவத்தை தேடி தானே போகிறாங்க சார்வால் சொன்னார் அது என்னது அது ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தையை பத்துக்குங்க சரி போகக்கூடாத கூடாத வழியா அந்த சமயத்துல தேடி போனதா சொல்றீங்க சரி அவள்களை தவிர்த்து வேற எவாறு இல்லையா அந்த காலத்துல இருபத்தோரு தலைமுறைகளாக அவன் அவங்களுக்கு ஒண்ணு கண்டினியூவா நியாயமா பார்த்தா அவன் மேல இவங்களுக்கு கோவம் வரணும் அதற்கு மாறாக அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க கூடவே போய் வாரிசை வளர்த்து ராஜாங்கத்தை ஒப்படைப்பாங்களா இந்த கதையை கேட்கும்போது கிரி படத்துல வடிவேல் பேக்கரிக்காக தான் ஞாபகத்து வருது இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானா மகாபாரதத்தை என்சிஆர்டி அதுவும் பாருங்க சமூக அறிவியல் பாட புத்தகத்துல சேர்க்கணும்னு சொல்லும் போது ராஜாங்கத்தை காப்பாற்றுவதற்காக இதை போல அருண் பாடுபட்ட தியாகத்தெல்லாம் சேர்ப்பாங்களா இப்போதைக்கு பாருங்க என்சிஆர்டி சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் தான் இந்த ராமாயண மகாபாரதத்தை சேர்க்க சொல்லியிருக்காங்க ஆனா பாருங்க சார்வால் சொல்ற இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது ஐயோ என்னப்பா இவ்வளவு பெரிய பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டமே சயின்ஸ் புத்தகத்தில் ஆட் பண்ணுங்க இதை எதங்க அதாவது விஞ்ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதே போல விஷயத்தெல்லாம் ஃபெர்டிலிட்டி கிளினிக் வழியாக பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கிறீங்கப்பா ஆனால் பாருங்க விஞ்ஞானம் வளர்வதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இதே போலாம் பண்ணியிருந்துருக்கிறோம் அந்த வியாசரோட பேட்டனை காப்பி அடித்து தான் நீங்கள் இப்போ இந்த விஞ்ஞானத்தை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் என்சிஆர்டியோட சயின்ஸ் புத்தகத்தில் சேர்க்க போகிறோன்னு சொல்வதற்கு கூட வாய்ப்பு இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சார் மேடையில் ஊற்றினுக்கார் இல்லைங்களா அந்த சார் வேறு யாரும் கிடையாது நம்ம ரங்கராஜ் அவர்கள் சேனலில் உட்காந்துட்டு வாரம் ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு இருமுறையோ கண்டெண்டை ஊற்றின்னு பாரு அப்படி அவர் உருட்டின கண்டென்ட்டில் மிக முக்கியமான கண்டென்ட்டு நம்ம ரங்கராஜ் சார்வால் அவர்கள் சொன்ன கருத்துக்கே எதிராக உருட்டின கண்டென்ட்டு பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் இந்த சாதி பாகுபாடுன்னு ஒன்று உருவாச்சின்னு அது அப்ப ஜாதி அப்படிங்கிறது காலகாலமாக இருந்தது மறுப்பதற்கு பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம எங்க இருந்து வந்து பாகுபாடுங்கிற வந்துச்சு நம்ம மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம இருக்கல எங்க இருந்து வந்து வெள்ளை நீங்க தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கள் தான் வந்துச்சு ஆனா பாருங்க இந்த சாதிலாம் எல்லாம் எப்பத்திலிருந்து உருவானது எப்படி உருவாச்சு எங்கெங்க உருவாச்சு எந்தெந்த இடத்துல உருவாச்சு அப்படின்ற ஒரு உருட்டை சார்வால் உருட்டும் போது நம்ம ரங்கராஜ் அவர்களையும் சேர்த்து உருட்டினாரு நாலு ஜாதியினரில் சூத்ர ஜாதியை சார்ந்தவர்கள் தபசு கலியுகத்தில் மேற்கொள்ளலாம் வரக்கூடிய கலியுகத்தில் மேற்கொள்ளலாம் இந்த திரேதையில் மேற்கொள்ள கூடாது யாரேனும் அப்படி சூத்ர ஜாதியில் பிறந்தவன் சூத்ர ஆச்சாரத்தை அவலம்பிக்க கூடியவன் யாரேனும் செய்யக்கூடாத தவ தபை செய்து விட்டால் இந்த அகால விருத்தியும் நேரிடும் சரி அவர் சேனல்ல உட்காந்துட்டு உருட்டும் உருட்டலாம் ஒரு ஓரமா அவர் சேனல்ல ஊற்றின்னு போட்டோம் இப்போ சார்வால் மேடையில் இந்த மகாபாரத கதையை குறித்து உருட்டும் உருட்டை குறித்து

ராணி மறுபடியும் மறுபடியும் பாருங்க பயந்து போய் மூன்றாவது முறையே இந்த வாட்டி பனிப்பெண்ணா அனுப்புகிறாங்களாம் அந்த பனிப்பெண் போன உடனேயே வழக்கம் போல சார்வாள் உள்ள வரம் கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அவர் கொடுத்த அந்த வரத்தின் பேரில் விதுரன் என்பவர் அந்த பனிப்பெண்ணுக்கு பிறக்கிறார் கணவருக்கு பிறகு ராஜாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட தியாகத்தெல்லாம் பண்ண இவங்க ஆனால் பனிப்பெண்ணுக்கு பிறந்த மகனான விதுரன் என்பவருக்கு அரியணை ஏறும் தகுதி இல்லைன்னு சொல்லிடுறாங்களாம் இந்த இடத்துல ஒரு சிலருக்கோ அல்லது ஒட்டுமொத்தமானவர்களுக்கோ ஒரு சந்தேகம் வரலாம் என்னங்க வியாசர் என்பவர் முக்காலம் அறிந்த முனிவர் ஞானின்னு சொன்னாங்களே அவருக்கு தெரியாதா பனிப்பெண் யாரு ராணி யாருன்னு சொல்லிட்டு ஒரு பனிப்பெண்ணுக்கு பிறக்கின்ற தலைமுறை ராஜாங்கத்தை ஆள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இதுக்கு அவர் எப்படி அந்த சமயத்திலே அதாவது பார்த்தீங்கன்னா வரம் கொடுத்த அந்த சமயத்திலே ஒத்துக்கினாரு அப்படின்னு கேட்கலாம் கேட்கக்கூடாது ஏன்னா உருட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஊட்ட வேண்டியது காசா பணம்மா யார் கேட்க போகிறாங்க உருட்டி வச்சதை இன்றைக்கும் ஊற்றின்னுக்குறாங்க உந்துன்னு போட்டோம் தப்பு கிடையாது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அப்போ தியாகத்தை பண்ணவோ கூட பனிப்பெண்ணுக்கு பிறந்த மகனை அரியணை ஏறுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லத்துக்கு தான் இந்த கதையை எழுதுகிறாங்களா சரி பனிப்பெண்ணுக்கு பிறக்கின்ற மகனுக்கு அரியணை ஏறும் தகுதி ராஜாங்கத்தை ஆள தகுதி இருக்காதுன்னு தெரிந்த பிறகும் எதற்காக அந்த மாவு வழிகாடாகணுங்க இதை போல ஏகப்பட்ட சந்தேகங்கள் பை ஒன்னா பை ஒன்னா பை ஒன்னா செயின் லிங்கா போயினே இருக்கும் இது போற போக்குல போய் எங்கத்தம்மா போய் நிற்கும் யாருக்குமே தெரியாது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கூட்டி கேச்சு இவங்க உருட்டு இந்த உருட்டுகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களையும் இதை போல உலகமாக உருட்டுகள் அடங்கிய இந்த உருட்டுக்களை பாடமாக்கணும்னு துடிக்கிறாங்க பாருங்க அந்த சமயத்தில் உருட்டி உருட்டி எழுதி வச்ச அவர்களை காட்டிலும் இதை பாடமாக்கணும்னு துடிக்கிற இவங்க கட்டி 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 ஏற்பட்டவங்க அப்படின்ற உங்களது கருத்துக்களையும் சேர்த்து நீங்க நியாயமா கமெண்ட் பண்ணலாம் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்